வணக்கம், வெல்கம் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ காரக்குழம்புக்கு என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் வாங்க. இங்கே பச்சை சுண்டக்காய் வச்சு இன்றைக்கி காரக்குழம்பு செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம விதையை நீக்கக்கூடாது, இந்த சீட்ஸோடு தான் போடணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 3 கட்டை பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், தக்காளி, புளிக்கரைசல், அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் அது 1-2 ஸ்பூனு, இங்கே மிளகு பெப்பர் தூள், அப்புறம் தாளிப்பு வடகம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையானது. இது எல்லாமே இந்த ரெசிபி வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். கார்டியா நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் எந்த வகையான காரக்குழம்பு, புளிக்குழம்பு இது எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் முக்கியமாக சேர்த்தணும். இப்போது கார்டியா நல்லெண்ணெயை எடுத்துக்கலாம். கடாய் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே சூடான உடனே நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துலாம். கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் இதுக்கு தாராளமாக தான் விடணும். ஏன்னா இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாமே நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தணும், 1 ஸ்பூன். இப்போது எண்ணெய் சூடான உடனே தாளிப்பு வடகம் சேர்த்திடலாம். தாளிப்பு வடகம் இல்லைன்னா நீங்கள் வந்து கடுகு உளுந்து, நார்மலாக வந்து கடுகு உளுந்து சேர்த்திக்கலாம். தாளிப்பு வடகம் இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பூண்டு 10-15 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அந்த தாளிப்பு வடகத்தோடு அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் வந்து அந்த வதங்கிறது வந்து அவ்வளோ ஃப்ளேவர், நல்ல ஸ்மெல் கம கம கமனு வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கின உடனே சின்ன வெங்காயம் வந்து 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குது. அது முழுசாகவே போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸ் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க, மற்றதெல்லாம் முழுசாக அப்படியே போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு வெங்காயம் இது எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா வதங்கட்டு. இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டு. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப குக் ஆக வேண்டியதில்லை, முழுசு முழுசாக போட்டிருக்கிறதுனால நம்ம பூண்டு இது எல்லாமே ஆயிலில் வந்து நல்லா குக்காகி வரும், சாஃப்டாக குக்கான போது ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வந்து 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு சொன்னோம்னா நல்லா குக் ஆகிடும். ஏன்னா முழுசாக போட்டிருக்கிறனால 1-2 நிமிஷம் டைம் எடுக்கும் அந்த குக் ஆகிறதுக்கு. அதனால் நம்ம 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி நல்லா குக்கான உடனே அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு. பெருங்காயத்தூள் தான் ரொம்ப முக்கியம் இந்த காரக்குழம்புக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அந்த ராஸ்மெல் போகட்டு. மஞ்சத்தூள் ராஸ்மெல் போன உடனே அடுத்து வந்து நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம், 2 தக்காளி. அந்த 2 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கலாம். அது கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து புளிக்கரைசல் விட போகிறோம், அதனால் தக்காளி வந்து 1 தக்காளி சேர்த்தினாலும் சரி, நான் 2 தக்காளி போட்டிருக்கிறேன். அது பார்த்து நீங்கள் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருளில் தக்காளி வந்து வதங்கட்டு. தக்காளி வதங்கினே இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வந்து அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா சுண்டக்காய், அதை நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா
நீங்கள் உடனே இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு வச்சுட்டோம், ஒரு 2 வீக்ஸுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த நல்லெண்ணெயில் நல்லா இந்த மண் சட்டியில் செஞ்சு எடுத்து வைக்கும்போது எதுவுமே ஆகாது. எல்லா சத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டக்காய் வந்து நல்லா அதோடு சேர்ந்து நல்லா வதங்கி குக் ஆகட்டும். இப்போ எண்ணெயிலேயே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துச்சு. இந்த மாதிரி வதங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தலாம். இப்போது குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் பெப்பர், மிளகுத்தூள், மிளகுத்தூள் போடும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டு அதிகமாக சேர்த்து கொடுக்கும். அதனால் மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். இதுதான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ். இது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டு இப்போ புளி கரைசல் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, எலுமிச்சம்பழ அளவு புளி அது கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நான். அதை வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ புளி கரைசல் வந்து நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், பெப்பர் போட்டிருக்கிறோம், புளி எல்லாம் சேர்ந்து அந்த பச்சை சுண்டக்காவில் அந்த காரம் எல்லாமே இறங்கும், நல்லா வந்து குக் ஆகுது இல்லைங்களா. இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நம்ம வந்து தக்காளி வதங்கறதுக்கு மட்டும்தான் டேபிள் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணோம். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து தண்ணி 1 டம்ளர் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா குக் பண்ணணும். நல்லா பாயில் ஆகட்டு. இது வந்து நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காயிரும், அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குக் ஆகி வந்துச்சு பாருங்கள். இந்த அவ்வளோதான் காரக்குழம்பு, சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நளினி சுந்தர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி. இது வந்து சூடான சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.